ரயில்வே துறையின் மேம்பாட்டுக்காக பிரதமர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மேட்டுப்பாளையம் கோவை இடையேயான தினசரி மெமு ரயில் சேவையை அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், வாரத்தில் 6 நாட்கள் மட்டும் இயக்கப்பட்ட இந்த ரயில் தினசரி இயக்கப்படுவதன் மூலம் மேட்டுப்பாளையம் பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளது என்றார். ஒரு ரயில் நிலையத்திலிருந்து ஒரு பொருள் திட்டத்தின் மூலம் உள்ளூர் உற்பத்தி பொருட்களின் விற்பனைக்கு வழிவகுக்கப்பட்டுள்ளது என்றார். இந்த ரயில் காரமடை மற்றும் பெரிய நாயக்கன் பாளையம் ரயில் நிலையங்களில் நின்று செல்லவும் கட்டணத்தை குறைக்கவும் படிப்படியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். இந்த ரயில்ல 40 நிமிஷத்துல நம்ம கோயம்புத்தூர் போய் சேர்ந்துடலாம். ஒரு மிக எந்த ஒரு வசல் பிதிரி இல்லாம ஒரு சொகுசான ரயில் பயணம். அது ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்கிருந்து செல்கின்ற வியாபாரிகள், இங்கிருந்து செல்கின்ற மாணவர்கள், அதே மாதிரி நம்மளுடைய ஊட்டியானது ஒரு மிகப்பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் சர்வதேச டூரிஸ்ட் டெஸ்டினேஷன், ஒரு டூரிஸ்ட் பகுதி. அந்த டூரிஸ்ட்டுகள் கோயம்புத்தூர் சென்று அல்லது ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு அல்லது கோயம்புத்தூர் செல்வதற்கு இந்த ரயிலானது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக சண்டேக்களில் நமக்கு அமைந்திருப்பது. மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் நாமக்கல் சென்ற மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அங்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டாா்.